ஹலோ, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஃபி கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, கேரட் பொரியல் செய்ய போகிறோம். இது வந்து ஒரு ரெண்டு பேருக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நான் இப்போ வந்து ஒரு ரெண்டு கேரட் எடுத்திருக்கேன். இதை இப்போ வந்து தோல் சீவிக்கலாம், நல்லா பீல் பண்ணிக்கலாம். பீல் பண்ணிவிட்டு இதை நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்க, நல்லா பீல் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிடலாம், சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் கேரட்டெல்லாம் மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதே மாதிரி ரெண்டு கேரட்டையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இது கட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். ஏற்கனவே வாஷ் பண்ணிட்டோம். ஸோ கட் பண்ணதுக்கப்புறம் வாஷ் பண்ண வேண்டாம். இப்போ இதே மாதிரி ஒரு வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. மீடியம் சைஸ் வெங்காயம் நான் கட் எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி செஞ்சு தான் கட் பண்ணிக்கோங்க. இப்போ செஞ்சிடலாம். பொரியல் ஸ்டவ்ல வந்து ஒரு பேன் வச்சுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சாலே கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு, உளுத்தம் பருப்பு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிறோம். எண்ணெய் கம்மியாக ஊற்றினா ஒரே சைடாக போயிடும், நம்ம லைட்டாக கலந்துடுறோம். இப்போ இது வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல ஆனியனும். நான் காரம் எப்பவுமே சொல்லுவேன், காரத்துக்கு ஒரு பெரிய தப்பு போட்டுக்கோங்க. நமக்கு வந்து எப்பவுமே நான் சொல்லுவேன், காரத்து உங்களுக்கு ஏத்தாப்புல சேர்த்துக்கோங்க. நான் வந்து எனக்கு வந்து ஒரு பச்சைமிளகா தான் போடுவேன், வெளியே ரெடி கேரட் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்காக நான் ஒரு பச்சைமிளகா நீட்டாக கீறி போட்டிருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனே நம்ம போட்டுலாம். இதுக்குள்ளேயே நம்ம வீட்லேயே வந்து பறிச்சிட்டு அந்த கருவேப்பிலை பாருங்க, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. இந்த கருவேப்பிலை வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம வீட்டிலேருந்து பறிச்சு போடும்போது இன்னும் ஸ்மெல் சூப்பராக இருக்கும். கருவேப்பிலை கொஞ்சம் ஒரு எலுக்கு கூட போட்டுக்கோங்க. கொஞ்சமா மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. உப்பு போட வேண்டாம். இந்த அப்படியே இந்த மஞ்சள் தூள் வாசம் போறதுக்கு ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே கலரி விடுங்க. அப்புறம் இல்லை மஞ்சள் தூள் வாசம் நல்லா போகும். அதுக்காக எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வேகட்டும். எண்ணெய் வந்து கம்மியாகவே ஊற்றிக்கோங்க, அதிகமாக ஊற்ற வேண்டாம். இப்போ இது கூட என்ன பண்ணுறீங்க, கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. வேப்பாங்க போதும், ரொம்ப அதிகமாக ஊற்றலாம், கேரட் சீக்கிரமாக நின்றோம். ஸோ அதான் கம்மியாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். நான் இப்போ வந்து மீடியம் வைக்கல, சிம்மில் வச்சுருக்கேன். வச்சுட்டு ஒரு அப்பப்போ கிளறி விட்டுக்கலாம். ஒரு 2-3 நிமிஷத்துக்குள்ளே கேரட் சூப்பராக வந்துடும், தண்ணியெல்லாம் வத்திட்டு பார்க்கலாம். அதுக்கே நம்ம வந்து ஒரு மிக்சி ஜாரில் வந்து தேங்காயும் சீரகம் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றாமல் அரைச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு, சூப்பராக வெந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுட்டா ரெண்டே ரெண்டு திருக்கு திருக்கு அவ்வளோதான். பல்சஸ்ல போட்டு நீங்க இது பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்ற வேண்டாம். இங்க பாருங்க எப்படி வந்து தேங்காய் ஒரு உதிரி உதிரியா எப்படி இருக்கு பாருங்க. இந்த மாதிரிதான் இருக்கணும். ஒரு தேங்காய் இன்னும் அதிகமா பிடிக்கணும், இங்க இன்னும் அதிகமா கூட சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான், ஒரு 2 கிளறிங்கன்னா இந்த பாருங்க சூப்பரான கேரட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.
அப்புறம் போகிற எல்லா வீடியோஸுமே உங்கள் பொண்ணு வந்து வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.